மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை மாலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் மேற்கு நாளை உள்ள நட்சத்திரங்கள் ரோஹிணி மற்றும் மிருக சிறக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும் நாளைக்கான ராசி பலங்களை பற்றி பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளை இந்த ஆறு ராசிக்கர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு ஜோதிடத்தை சொல்லியிருக்காங்க அந்த ராசிகள் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மேச ராசிக்காரர்களே நாளை பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மறைமுக எதிரிகள் படிப்படியாக குறையும் மேலும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் நாளை கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் மேலும் வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நாளை உங்களுக்கு அபிஷ்ட செய்வடக்கு அபிஷ்ட எண் ஒன்பது அபிஷ்ட நிறம் கருஞ்சிவிப்பு நிறம் மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள் மிதுன ராசி காரர்களே நாளை வாகனத்தை செய்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் மேலும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் நாளை உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நண்பர்களுடன் பேசுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் மேலும் உத்தியோகத்தில் வழிபடும் பொதுவாகவே சக பணங்களிடத்தில் அனுசரிப்பு செல்ல வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்தில் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கு ஏற்றவாறு பேச வேண்டும் நாளை உங்களுக்கு அபிஷ்டிதேற்கு அபிஷ்ட எண் ஒன்று அபிஷ்ட நிறம் இள நீள நிறம் மேலும் மிருக சீர்தர்களுக்கு நெருக்கம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் கடகராசி கார்களே நாளை புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் வாகன வசதிகள் மேம்படும் மேலும் வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும் சில பொறுப்புகள் மற்றும் உரிமைகள் கிடைக்கும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் மேலும் இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும் நாளை உங்களுக்கு அபிஷ்டி செய் வடக்கு எண் ஏழு அபிஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களே நாளை குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் நாளை பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது மேலும் புதிய பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள் நாளை சுப முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் ஈடேறும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட சிக்கி இலக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அபிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் துளாம் ராசி காரர்களே நாளை எந்த காரியத்தியும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள் வங்கி சேமிப்புகள் அதிகரிக்கும் மேலும் வியாபாரத்தில் சிறிய தடைகளுக்கு பின் முன்னேற்றம் உண்டாகும் புதிய முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இழுபறியான தன வரவுகள் கிடைக்கும் மேலும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் நாளை உங்களுக்கு அபிஷ்ட செக்கி இலக்கு அபிஷ்ட எண் இரண்டு அபிஷ்ட நிறம் பச்சை நிறம் மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும் மீனராசிக்காரர்களே நாளை எதிர்பாரா தன வரவுகள் உண்டாகும் நண்பர்களின் ஆலோசனைகள் மூலம் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் அரசாங்கத்தின் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படும் பழைய சிக்கல்கள் குறையும் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கேற்ப பாராட்டு கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் நாளை உங்களுக்கு அபிஷ்ட தென்மேற்கு அபிஷ்ட எண் ஏழு அபிஷ்ட நிறம் பச்சை நிறம் மேலும் பூரடத்து நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் உண்டாகும் உத்திரடத்து நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நாளை அபிஷ்டமான ஆறு ராசிகளை பற்றி பார்த்தோம் மற்ற ராசிகளை பற்றியும் பார்க்கலாங்க ரிசபராசிக்காரர்களே நாளை உத்தியோகம் தொடர்பான பணிகளில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இழுப்பறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் நாளை வாகன பயணங்களில் கவனம் தேவை அதாவது வண்டி வாகனங்களில் செல்லும் போது வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மேலும் தாய் வழி உறவினர்களிடம் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் நாளை உங்களுக்கு அபிஷ்டை மேற்கு நான்கு அபிஷ்ட நிறம் நிறம் மேலும் விழிப்புணர்வு வேண்டும் கவனம் தேவை மிருக சிறுத்தைக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் கன்னிராசிக்காரர்களே நாளை உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் கடன்கள் குறையும் புதிய வாகனம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் நாளை தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் நாளை உங்களுக்கு அபிஷ்டி தென்மேற்கு மேற்கு அபிஷ்ட எண் ஐந்து அபிஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் மேலும் முத்திரன் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் விருச்சகராசிக்காரர்களே நாளை செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும் வேற்று மருத்தவரின் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல கிடைக்கும் சகோதரர்களின் உங்கள் உடல்நலத்தில் சற்று அக்கறை செலுத்த வேண்டும் மேலும் இந்த காலகட்டத்தில் தியானம் யோகா உடற்பயிற்சி நடைபயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும் இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாளை உங்களுக்கு செய் வடக்கு அபிஷ்ட எண் ஏழு அபிஷ்ட நிறம் இள நீள் நிறம் மேலும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும் தனுசு ராசிக்காரர்களே

உத்திரடம் போட்டிகள் குறையும் மகர ராசிக்காரர்களே நாளை பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மேலும் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் தைரியமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மேலும் உங்கள் செயல்களில் யதார்த்தமாகவும் முறையாகவும் இருக்க வேண்டும் உங்கள் செயல்களை கையாள்வதில் சில தடைகள் காணப்படும் மேலும் பணியிடத்தில் வெற்றி காண கடும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நாளை உங்களுக்கு அபிஷ்டை வடக்கு அபிஷ்ட எண் எட்டு அபிஷ்ட நிறம் மயில் நீள நிறம் மேலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமான நாள் காரர்களே நாளை குடும்பத்தாரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் மேலும் வெளிவட்டாரத்தில் உங்களது மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வர்த்தகம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் நாளை முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் உற்சாகமும் உங்களிடம் காணப்படும் மேலும் அனைத்து விதத்திலும் செழுமை காணப்படும் நாளை புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது இதன் காரணமாக திருப்தியான மனநிலை காணப்படும் நாளை உங்களுக்கு அபிஷ்டிசை வடக்கு அபிஷ்ட எண் ஆறு அபிஷ்ட நிறம் கிளி பச்சை நிறம் மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் நாளை அதிர்ஷ்டமான ஆறு ராசிகள் மேசம் ரிசபம் கடகம் சிம்மம் துளம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நாளை வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும் மேலும் கவனமாக இருக்க வேண்டிய இரண்டு ராசிக்காரர்கள் ரிசபம் மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் இவர்கள் நாளை எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தனை செய்ய வேண்டும் மேலும் வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும் பொதுவாகவே வீண் விவாதங்களை தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும் நாளைக்கான ராசிப்பல்களை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ